Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண போறோங்க. பன்னீர் இது வந்து நம்ம வீட்லயே தயாரிச்சதுங்க. இதோட வீடியோ உங்களுக்கு அடுத்த தடவை போடுறேங்க. தேவையான அளவு எண்ணெய், உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள். இப்போ நாம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இந்த ஃப்ரை வந்து நாம ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டோங்க, செம்ம டேஸ்டா இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இந்த டைம் வந்து நாங்க செஞ்சு காமிக்கிறோம். அதுவும் நாம வீட்லயே தயாரிச்ச பன்னீர்ங்கிறதுனால டேஸ்ட் வந்து 100% இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு எண்ணெய் வந்து சூடாயிக்கிட்டு இருக்கு. இப்போ பன்னீர் கட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் வந்துங்க நீங்கள் அப்படியே வெறுமெனவே சாப்பிட்லாங்க. பாருங்கள், அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு தேவையான அளவுங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நிறைய வீடியோஸ் வருங்க, மறக்காமல் பாருங்கள். நம்ம கிச்சன் டிப்ஸ்லேருந்து, கிச்சன் சுத்தம் பண்ணுறதுலேருந்து, உணவுப் பொருட்கள் வரை நிறைய வருங்க. எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது நம்ம வீட்டிலே பண்ண பன்னீருங்கனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்கினோன்னா ரொம்ப புளிப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும், அதே மாதிரி கருகவும் கருகும். இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ அந்த மசாலா ஃபுல்லாக ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இன்னொரு சைடு நம்ம வந்து திருப்பி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனவனே நம்ம எடுத்துடலாங்க ரெண்டு சைடும். உங்களுக்கு மொத்தமே இது வந்து 5 நிமிஷம் தாங்க ஆகும். அதே மாதிரி நம்ம பால் கொதித்த உடனே லெமன் புழிஞ்சு இந்த பன்னீரை எடுத்துருவோம், அதுக்கும் 5 நிமிஷம் தாங்க ஆகும். பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.